மீடியா செவன் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா மாணவ மாணவிகளுக்கான கோத்தை சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகளுக்கான தகுதி சுற்று போட்டிகள் கோவையில் நடைபெற்றது கால்பந்து விளையாட்டை ஊக்குவிப்பதோடு ஜெர்மன் மொழி குறித்த புரிதலை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் மாநில அளவிலான கோத்தி சூப்பர் லீக் கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஜெர்மன் மொழித்துறை தலைவர் பிரபாகர் நாராயண் ஒருங்கிணைத்து நடத்தி வரும் இந்த போட்டிகளுக்கான தகுதிச்சுற்று சுற்று தேர்வுகள் கடந்த சில தினங்களாக திருச்சி மதுரை சென்னை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோவையில் தகுதிச்சுற்று சுற்று போட்டிகள் துவங்கின மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் மாணவர்களில் பதினாறு அணிகளும் மாணவிகளில் எட்டு அணி கலந்து கொண்டு விளையாடின கோவை மண்டலத்திற்குட்பட்டு நடைபெறும் இதில் திருப்பூர் ஈரோடு நீலகிரி என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினாறு வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் விளையாடும் அணி வீரர்கள் பல்வேறு நிலைகளில் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் மேலும் மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டை ஊக்குவிப்பதோடு ஜெர்மன் மொழி குறித்த புரிதல் மற்றும் விழிப்புணர்வை கொண்டு சேர்ப்பதே இந்த லீகின் நோக்கம் என போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் பால் மற்றும் பாலாஜி ஆகியோர் தெரிவித்தனர்